அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல நீங்க கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-9595 நம்பருக்கு கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த சந்தேகம்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து சந்தேகத்துக்குமே பதில் அளிக்கிறதுக்காக கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, தொடர்ந்து சில வாரங்களாக வந்துட்டு நம்ம சந்திரமேடு சூரிய மேடை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதே போல் பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் லக் ஃபேக்டர் அப்போ தான் உங்களுக்கு அதிகப்படியாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் சுக்கரமேடை பற்றி பேசலாம் சார். பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய ஏரியா. இது சுக்கரமேடு சுக்கர விரலுன்னு சொல்லுவாங்க. இது கட்ட விரலும் கூட சொல்லலாம், தாய் விரல சொல்லலாம். இப்போ ஒரு நபரோட சுக்கரமேடை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கற்பனை திறமை எப்படி இருக்கும், அதை மாதிரி அவங்களுக்கு காதல் கல்யாண விஷயத்துலேருந்து காதல் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, அதை மாதிரி ஒரு நபரோட கயிறை பார்க்கும் அவங்களுக்கு அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு அந்த மாதிரி விஷயம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டவரில் பின்னாடியே ஒரு கோடு மாதிரி இருக்குது. இது வந்து குழந்தை பகித்தை கொடுக்கக்கூடிய தான். அந்த குழந்தைகள் வந்து ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தைக்கு எதுவும் ஊனங்கள் ஏற்படுமா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து கட்டவரில் பார்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜாதத்தில் லக்கணம்னு சொல்கிற மாதிரி கட்டவரில் தான் நம்ம வந்து ஒரு கைரேகை பார்த்துட்டு இந்த கட்டவரில் சுக்கரமேடை பார்த்து தான் அந்த லக்கணம் அந்த நபருக்கு வந்து என்ன லக்கணம் இருக்குன்னு கைரேகை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு எடுக்கிறது நம்ம கட்டவரில் சுக்கரமேடை தான் நம்ம எடுத்து பார்க்கக்கூடியது. அதே மாதிரி கிழமைகள் வந்து சுக்கர வந்து சொல்லும்போது வெள்ளிக்கிழமை அந்த நபருக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து நல்ல நேரமாக இருக்குமா, வெள்ளிக்கிழமை பிடிக்காத இந்த மாதிரி பார்க்கணும் அந்த சுக்கரமேடை வச்சு பார்க்கக்கூடிய இருக்குது. அது மாதிரி ஜாதத்தில் வந்து சுக்கர திசைன்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நபரோட கயிறையை பார்க்கும்போது அந்த சுக்கரமேடை வச்சு சுக்கர திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். அப்போ அதில் நல்ல பலனாக கெட்ட பலன் பார்க்கும்போது அதில் வந்து கரும்புள்ளியோ தீவிர வெட்டரேக்கிறதுனா அதுக்கு கெட்ட பலன் இருக்கும். அந்த எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த மாதிரிலாம் சுக்கரமேட்டை பார்த்து நம்ம சொல்லுவோம். அடுத்தால் நம்ம பார்க்கும்போது அது சுக்கரன் சம்மந்தமாக குழந்தை பாக்கியது கூட சொல்லலாம். அந்த ஆண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் கூட அந்த சுக்கரமேடை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆணோ பெண்ணோட கையை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு உடல் சம்மந்தம் என்ன மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி சுக்கரமேடு பார்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பார்த்தோன்னா வெள்ளைக்கலர் ட்ரெஸ்ஸை போடுறது, திருநீர் பூசுறது, அந்த மாதிரி தங்க நகைகள், இது வந்து அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது. சிலவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு பணம்லாம் இருக்கும் ஆனால் அது பிடிக்காமல் இருக்கும். சிலவங்களுக்கு பாருங்கள் நல்ல கோடிக்கணக்கு வசதியாக இருப்பாங்க, நகைகள்லாம் போட மாட்டாங்க. சிலவங்க வசதியே இல்லாமல் இருக்கும், சிலவங்க பாருங்க கவரி நகை கூட போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி ஆடம்பரமாக இருக்கக்கூடியது, வாசனை திரையங்கள் உபயோகப்படுது, ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப பந்தா பண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சுக்கரனை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. சுக்கரமேடு ஒரு நபரோட கயிறையை பார்த்தா இவங்களோட குணங்கள் எந்த லைன்லலாம் போகும் அந்த மாதிரிலாம் பார்த்து சொல்லலாம். ஓகே, சுக்கரமேடு வச்சு நம்ம வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்றதையே கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதே போல் குழந்தைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், பெற்றோர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் மாரிமுத்து மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மாரிமுத்து? என்ன கேக்கீங்க? தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த பிரச்சனை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஐயா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவு நாடே இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் சோதனை தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வரக்கூடிய சித்திரை பயனாளர்ந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். அந்த பிரச்சனை மூலியமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளங்கையில் இந்த மாதிரி கரும்புள்ளியை பற்றி வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்கிற மாதிரி பிரச்சனை மூலியமாக தெரியுது. அதனால தான் சில சோதனைகள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. வயசு இப்போ 53 சொல்லியிருக்கீங்க, சரியா? நம்ம டிவியில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று ஓடிட்டு அதை எழுதி வச்சுக்குவாங்க. அதில் வந்து உங்கள் ரெண்டு கைரையை நீங்கள் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. கைரைய சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்கிறேன், கண்டிப்பாக கூடி சீக்கிரம் இந்த சித்திரை 16 கூட வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க, கவலைப்படணும். சரியா, வணக்கம் ஐயா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? சுப்பிரமணியன் திருப்பூர் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? உங்கள் வயசு என்ன சார்? நினைக்கிறேன் சூழ்நிலை வந்து நின்று போச்சு, தடங்களாகி போச்சு.
கோயம்புத்தூர் கூட புதன்கிழமை வேலைக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனை பார்க்கும்போது இந்த மாதிரி கரும்புல பேர் சொல்லுவேன், உங்க கையில அந்த மாதிரி கிடக்கிற மாதிரி அது கடந்த நேரம் வந்து பாத்துக்குவாங்க. சரியா, வணக்கம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, எங்கிருந்துமா கால் பண்றீங்க? வேலூர். ஓகே, இப்ப யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பையன் 3 வருஷம் ஆச்சு அந்த விட்டு போயிட்டு, எப்ப வருவான்? ஓகேம்மா, அவரோட வயசு என்னம்மா? பாக்கீங்களா? இது வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி, ஆண் குழந்தை பெண் குழந்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நேரப்பக்கூடிய குழந்தை அவங்களுக்கு அந்த நபருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். அது எத்தனை குழந்தைகளுக்கும் அது எத்தனை ரேகைகள் இருக்கும். அப்போ அந்த அந்த ரேகை இருந்து அதில் இருந்து வெட்டு ரேகை இருந்தால் அந்த ஆண் குழந்தைக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த மாதிரி வெட்டு ரேகை இல்லாமல் அந்த குழந்தை நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இருக்கும். அதில் எதுவும் கரும்புலிக்கு வந்தால் சில கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் முன்கூட்டி அப்பா அம்மா கை பார்க்கும்போது அவங்களோட குழந்தையை பற்றி நம்ம முன்கூட்டி வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூரிய சொத்துக்கள், தாத்தா பாட்டி சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து சுக்கரமேடு கட்டவரில் தான் பார்ப்போம். அந்த சொத்துக்கள் இருக்கா, அந்த சொத்து சம்மந்தம் ஏதாவது கேஸு கோர்ட்டு பிரச்சனை வருமா, அந்த மாதிரி வந்தால் நமக்கு சாதகமாக வருமா, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சுக்கரமேடை பார்த்து சொல்லுவோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் எப்படி இருக்காங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம், ஓகே, உங்கள் வயசு? 29. ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகள் நீங்கள் முன்வைக்கலாம். சார் இனிப்பில் தான் இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன கேட்கீங்க? நம்ம வந்து பிசினஸ் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது எப்படி இருக்கு? என்ன மேக் வந்து பண்ண லைன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ வந்து சொந்தமாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கீங்க, அப்படிதானே? ஆமாங்க. சரி, இப்போ வயசு 29 ஆச்சா? சார், 29 தான் சொன்னீங்க.
சரி, உங்களுக்கு 28 தான் சரியில்லாமல் இருக்கு, 29 நல்லா இருக்கு. இந்த டைம்லேருந்து தொழில் விருத்தி பண்ணலாம், இதே தொழிலும் பார்க்கலாம், இது கூட சேர்ந்து இன்னொரு தொழிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த டைம்லேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கையா, கவலைப்படணும். சரியா, ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் பொன்னிச்சேரன் மேடம். கோயம்புத்தூர்லேருந்து. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குங்க மேடம், எனக்கு 45 வயசு ஆகுதுங்க. வேலை செய்து போனாலும் செட் ஆக மாட்டேங்க. போன பக்கம் நிற்க முடியலைங்க, வேலையை செய்ய முடியலைங்க. வீட்டில் தான் ஒரு கஷ்டமா கேட்டேன் ஐயா. சரி சார், என்ன வயசு ஆலோசனை? 49? ஆமாங்க சார். சரி, இப்போ உங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து ஒரு சொந்தமாக ஒரு ஸ்தாபனம் போட்டு தொழில் வியாபாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான், வேலை தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. வேலை இந்த அரசு அந்த மாதிரி வேலை நிரந்தரமாக வந்து மாத சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி 1 வருஷம் 6 மாதம் இந்த மாதிரி மாறி மாறி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆள்காட்டி வரல, இது சனி வரலன்னு சொல்லுவோம், அது ஆள்காட்டி. இந்த சனி வரலுக்கு நேராக கீழே போகக்கூடாது தான் தனரேகை. இந்த தனரேகை வந்து ஒரே ரேகை இல்லாமல் கட்டாய கட்டாய ரேகை, குறுக்கு ரேகைகள் கிடக்கும். வீட்டுக்கார அம்மாவுக்கு வயசு எவ்வளோ இருக்குங்கய்யா? 38 சார். சரி, இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேசுனா 40 வயசு கூட தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டீங்க, ஒரு 2-3 வாரத்தில் ஏதாட்டு வேலையில் இருப்பீங்க, கவலைப்படணும். சரியா, ஓகே, வணக்கம், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சுபிமா தேவி. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையில் இருந்தால் மேடம் பண்ணுறோம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இல்லை, வீட்டில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, யாருக்காக கேட்கலாங்கிறதுன்னு தெரியல. ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? என் வயசு 36. ஓகே, பேசலாமா சார்? வணக்கம்மா. இப்போ யாருக்கு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்மா. இப்போ உங்களுக்கு பார்த்தாலும் உங்கள் குடும்ப சூழ்நிலை தெரியும், அது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தாலும் தெரியும், கணவருக்கு பார்த்தாலும் தெரியும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு வயசு 36 வயசு சொல்லியிருக்கீங்க, என்ன பேர் சொன்னீங்க? 37 சார். 37 வயசு சொல்லியிருக்கீங்க, என்ன பேர் சொன்னீங்க? பார்த்தீங்கன்னா அந்த கரும்புலினால தான் நிறைய பிரச்சனை இருக்கும் மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கிடக்கக்கூடிய வாய்ப்பு பிரச்சனை மூலமே தெரியுது, அது உண்மையாக தான் சாமி நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சென்னையில் வந்து நான் நாளைக்கு சென்னையில் தான் இருப்போம், வாரம் வாரம் சனிக்கிழமை சென்னையில் பார்க்கலாமா. 38 கண்டிப்பாக நல்ல சிறப்பாக இருப்பீங்க, கவலைப்படணும். சரியா, வணக்கம், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சத்தியல் மேடம், கரூர்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக. ஓகே, உங்கள் வயசு என்ன சார்? 42. ஓகே, பேசலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம் ஐயா, என்ன கேட்கீங்க சார்? வணக்கம், எனக்கு வந்து தொழில் என்ற தொழிலுமே செட் ஆகமாட்டது, வருமானம் வியாபாரத்துக்கு போனால் வருமானம் ஆக மாட்டது. ஓ, சொல்லுங்க. படிப்பு ஏற மாட்டேங்குது சார்,
சரி அப்பாக்கும் புள்ளைக்குமே ஆக மாட்டேன். சரிம்மா, இப்போ நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகமா உங்கள் பையன் ஜாதகம் வீட்டுக்கார ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் இப்போ மூணு ஜாதக கட்டத்தில் யாருக்காட்ட ஒரு ஆளுக்கு துலா ராசின்னு சொல்லலை, துலா ராசி கட்டத்தில் வந்து இந்த சூரியன் இருக்கிற மாதிரி, அப்போ சூரியன் நீசம் அப்படின்னு சொல்லுவான். கயிறை நம்ம பார்த்தோன்னா இந்த மோதிர விரல் சூரிய விரல்னு சொல்லுவதுக்கு பேர் மோதிரம் போட விரல், அதில் வந்து சுக்கரமே இது வந்து சூரிய மேடுன்னு சொல்லக்கூடிய இடம் சூரிய வேல், இதில் வந்து அது கருமுள்ளி இந்த மாதிரி கிடந்தால் இந்த மாதிரி தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், பிரச்சனை மூலியமாக அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நம்ம நேரடியாக பார்க்கவோ இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி கைரேகை அனுப்பிட்டுன்னா அதுக்கு சில பரிகாரங்கள் நிவர்த்தி பண்ணி தருவேன், கண்டிப்பாக பையனுக்கு வேலை அமையும், கவலைப்படணும் நான். சரியா? ஓகேம்மா, நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சார், நாங்கள் திருவள்ளூர்லேருந்து அம்சன்றோம் பேசுவோம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும்மா, எந்த தொழில் செஞ்சாலும் அவனுக்கு முன்னுக்கு வர முடியல, என்ன தொழில் செய்யலாம்னு சொல்லி கேட்குறது. ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 24. ஓகே, பேசலாம்மா. வணக்கம்மா, எத்தனாவது பையமா உங்களுக்கு? ஒரே பையன் தான் சார். சரிம்மா, அவருக்கு வந்து சொந்தமாக வந்து தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான்மா, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயசு வந்து 24 முடியுதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? சரிங்க சார். இல்லை 24 வயசு முடியுதுன்னு எத்தனை மாதம் இருக்குது? நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். பாபு பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க பாபு? தர்மாநகர். தர்மாநகர். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயசு சார்? என் வயசு 48 மேடம். ஓகே, பேசலாம். எனக்காக தான் மேடம். ஓகே, பேசலாம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன கேக்கீங்க? என்ன டெவலப்மென்ட் இல்ல. ரைட்ல ரொம்ப கஷ்டமே அனுபவிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, இப்போ வந்து பிரச்சனை பார்க்கும் இந்த டைம் நல்லா வந்துட்டு நேரம் நல்ல நேரம் வந்தாச்சியா கவலைப்படணும். அநேகமா ஒரு 2-3 மாசத்துல அது ஒரு நல்ல மாற்றம் வரும், மாற்றம் வந்து 10-12 வருஷத்துக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி நான் வந்து இந்த கரும்புலியை பற்றியே சொல்லிட்டு இருக்கேன். தெரியுமா, இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு எல்லாமே கரும்புலி கிடக்கிற மாதிரி தான் பிரச்சனை மூலியமே தெரியுது. உங்கள் கையிலையும் கிடக்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை தெரியும். அந்த மாதிரி கிடக்க உங்களுக்கு உள்ளங்கையில பார்க்கணும், விரலாம் அதுக்கு இருக்கக்கூடாது. இருந்துன்னா வாய்ப்பு வந்து சாமி நேரடியாக வந்து சந்திக்கு. இப்போ பிரச்சனை பார்க்கும் இந்த டைம் நல்லாயிருக்கு, 2-3 மாதத்தில் ஒரு மாற்றம் வரும், அது 12 வருஷத்துக்கு நல்ல சிறப்பான காலகட்டம், கடன்லாம் அடைச்சு நல்ல சிறப்பாகிடுவேன், கவலைப்படணும். சரியா? வணக்கம், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க, பொன்னிசாமி. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ரொம்ப நாளா ஒரு நில பிரச்சனை இருக்கு மேடம், அது தீரவே இல்லை. ஓகே, உங்க வயசு என்ன சார்? வயசு வந்து இப்போ 53 மேடம். ஓகே, பேசலாம் சார். வணக்கம், இந்த நிலப்பிரச்சனை வந்து உங்க பூர்வீக சொத்தா நீங்களே வாங்கினதா? பூர்வீக சொத்து. சரி, பூர்வீக சொத்து நீங்க வந்து கேஸ் போட்டிருக்கீங்க, சொந்தத்துல போட்டிருக்கீங்களா வெளியில போட்டிருக்கீங்களா? பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், நாங்க எங்க பையன் பேரு கிறிஸ்டோபர், ஆர்கே கிறிஸ்டோபர். 99 பிறந்தான், ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். அவன் என்ன படிப்பான்னு கேக்கணும் மேடம். வணக்கம், எத்தனை பையமா உங்களுக்கு? அவன் தான் ஃபர்ஸ்ட் பையன் சார். இப்போ வந்து அவங்க வந்து முன்னாடி அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்களோ அந்த மாதிரி படிப்பு படிக்காம வேற லைன்ல இப்போதைக்கு போகிட்டு இருக்க மாதிரி பிரச்சனை மூலமா தெரியுதுமா? தனிப்பட்ட முறையில் அந்த ஜாதக அமைப்புல அந்த கைரேகைப்படி சில பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி இந்த கரும்புள்ளி பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பேன், வெட்டு ரேகை எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, தீவிர ரேகை எல்லாம்.
அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளங்கையில் பார்க்கணும்னா தன ரேகம் சொல்லக்கூடிய நேரம் போகக்கூடிய அந்த ரேகையில் வந்து தீவிர ரேகன்னு சொல்லுவோம். ஒரே ரேகம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த தீவிரம் அந்த மாதிரி கிடக்கிறனால அந்த மாதிரி தொழில் பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கைரேகை பார்த்தா அந்த நிறைய விஷயம் சொல்ல முடியும். அதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கைரேகை எடுத்து அனுப்பலாம், அப்படி இல்லை நேரம் வந்து பார்க்கலாம். எந்த ஊர் சொன்னீங்க நீங்கள்? திருச்சிக்கு வரும்போது நீங்க பாக்கலாம். சரியாம்மா, ஸ்ரீரங்கத்துக்கு நான் வருவேன். ஸ்ரீரங்கத்துக்கு அனியமா நான் ஒரு 10 நாள் வருவேன். நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சா ஃபோன் பண்ணி கேளுங்க, இந்த டைம் பார்த்து சொல்றேன், எந்த தேதினு பார்த்து சொல்றேன். சரியாம்மா, ஃபோன் பண்ணா உங்களுக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவேன் சொல்லுவேன். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே கரெக்டாக நம்ம பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் அஸ். அதுமாதிரி நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை, அங்கே வந்து சொந்தமாக அந்த மாதிரி முருகன்கள் கட்டி கைரேகை ஜாதகம் பிரச்சனை அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே வாரத்தில் 3 நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி சென்னையில் 2 நாள் வெள்ளி சனி சென்னையில், இப்போ இன்னைக்கு நான் இன்றைக்கி வந்து என்ன சென்னையில் எக்மூரில் பார்க்கலாம், சிங்கப்பூர் வாட்டில். அது மாதிரி இந்த வாரம் வந்து நான் வந்து மதுரைக்கு புதன்கிழமை வரேன். வேலைக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வரேன். அது மாதிரி தஞ்சாவூர் சேலம் ஸ்ரீரங்கம்லாம் ரெகுலராக மாதத்துக்கு 2 ட்ரிப் வந்துட்டு இப்போ அங்கெல்லாம் வரணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வந்து பார்க்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க நேராக வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் உங்கள் 2 கைரேகை ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ 2 கைரேகை நீங்கள் எடுத்து அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி இப்போ கைரேகை பார்த்து நல்ல பலன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம். ஓகே, நன்றி சார். இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி கைரேகை சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் தொடர்ந்து இன்றைய நாளுடைய தினப்பலனையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குடிச்சின பிரேக் எடுத்துக்கலாம். இந்த நேரம் நல்ல நேரம்.